சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூருக்கோ கீதாவுடன் கதைக்கலாம் வாங்க. இன்றைக்கும் நான் ரெண்டு கதை சொல்கிறேன். ஒரு மிடாஸ் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அவன் வந்து நிறைய தவமாக தவம் இருந்து இறைவன்கிட்ட ஒரு அருள் வாங்குறான். இறைவன் அவன் மூணடி தூங்கி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் எதை தொட்டாலும் எனக்கு பவுனாகணும் பொண்ணாகணும் அப்படின்னு ஒரு பேராசையில் சொல்லிடுறான். உடனே இறைவன் என்ன சொல்கிறாரு, சரி நீ எதை தொட்டாலும் அது வந்து உன் உடம்பை எந்த பொருள் தொட்டாலும் சரி நீ எதை தொட்டாலும் சரி அது வந்து பவுனா மாறுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அவனுக்கு ரொம்ப பசிக்குது அந்த அரசனுக்கு. போய் அந்த தூணை தொடுறான், அவன் வீட்டை தொடுறான், எல்லாமே அப்படியே தங்கமாக மின்னுது, அப்படியே சந்தோஷமாக தாங்கலை, பசிக்குது அவனுக்கு. உடனே ஒரு தட்டில் கொண்டு வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த சாப்பாட்டை அவன் தொட்டோன்னே அந்த சாப்பாடு வந்து அவனுக்கு தங்கமாக மாறிடுது. அப்படியே தங்க அந்த அரிசியெல்லாம் அப்படியே தங்கமாக மாறிடுது. இந்த ஊற்றின குழம்பு தட்டு எல்லாமே தங்கமாக மாறிடுது. அவனால் சாப்பிட முடியல, பசிக்குது. அப்போது அவனுடைய பொண்ணு அப்படியே ஆசையாக ஓடி வரா அப்பா அப்படின்னோடனே இவன் என்ன நினைக்கிறான், நம்ம தொட்டால் தானே இது வந்து தங்கமாக போவோம், சரி நம்ம பொண்ணை ஊட்டி விட சொல்லான்னு ஒரு தட்டில் சாதம் போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படியே அப்பா வாயில் கொண்டு போய் வைக்கிறா. அவள் வச்ச சாதமும் பவுனாக போயிடுது, அந்த பொண்ணே பவுனாக போய்டா. அரசனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த பேராசை பக்கம் என்ன பண்ணுறான், திரும்பவும் சாமிக்கிட்ட போய் வேண்டான், சாமி நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு, எனக்கு நீ எல்லாமே கொடுத்துருக்க, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மனைவி, என்னுடைய பொண்ணு, எனக்கு ஒரு ராஜாங்கம் எல்லாமே இருக்குது. நான் பேராசையில் வந்து நான் வந்து தொட்டதெல்லாம் வந்து பவுனாகணும், என்ன தொடுறதெல்லாம் பவுனாகணும்னு கேட்டுட்டேன். இப்போ என் பொண்ணே வந்து தங்கமாக நிற்கிறா, பவுனை வச்சுக்கிட்டு பொண்ணை வச்சுக்கிட்டு பொருளை வச்சுட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பொண்ணை திருப்பி கொடு, எனக்கு அந்த மாதிரி நான் இனிமேல் பேராசப்பட மாட்டேன் அப்படின்னோடனே கடவுள் வந்து திரும்பவும் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறாரு அப்படிங்கிற கதை. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், பணம், அந்த பவுனு, அப்புறம் வைரம் வைடூரியம், அந்த பொருட்கள், விலை, காரு, பங்களா, இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, இதுதான் வாழ்க்கையில் பெரிய சொத்து. அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெறும் பொண்ணும் பொருளும் பணமும் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற கதை தான் இது. ஒரு பெரிய பாலைவனத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பூந்தோட்டம், அதாவது இந்த பாலைவன தோட்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு ரோஜா மலர், ஒரு செடியில் வந்து ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு. பக்கத்துலேயே ஒரு கேக்டஸ், அதாவது இந்த நம்ம கள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாலைவன கள்ளி இருக்குது. எப்போவுமே என்ன பண்ணணும்னா, அந்த ரோஜாவுக்கு ஒரு பெரிய கர்வம், ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே நம்மளுடைய மேனி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த கள்ளிச்செடியை பார்த்து என்ன பண்ணும், முள்ளுக்கள்ளி செடியை பார்த்து அது எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயே உன்னை பாரு, எவ்வளோ அசிங்கமாக இருக்க, முள்ளு முள்ளாக இருக்க, உன்னை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, என்ன பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன், என்ன நிறமாக இருக்கிறேன், என்ன எல்லாரும் எப்படி வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாலைவனத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் பூங்காவாக இருக்கும். அதுவும் வந்து இந்த வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெயிலுடைய கொடுமையில் தண்ணியே கிடைக்கல, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அப்போ இந்த ரோஜா மலர்கள் இருக்குல்ல, அதால் தாக்கு பிடிக்க முடியலை செடியில், அதனுடைய இதழ்கள்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கொட்டுது, அந்த செடியே கருகி போய் நிற்குது. ஆனால் பக்கத்தில் கள்ளிச்செடி இருந்துச்சுல, அது அந்த வெயிலையும் தாண்டிக்கிட்டு தன்னுடைய உடம்பில் தண்ணீரை சேர்த்து வச்சுருக்கு. அங்கே போகிற மனிதர்களாகட்டும், அங்கே இருக்கிற அந்த குருவிகள்லாம் என்ன பண்ணுது, அந்த கள்ளி செடியை குத்தி அது உள்ளார உள்ள தண்ணியை கொடுக்குது. அப்போ தான் இந்த ரோஜா செடிக்கு தெரிஞ்சிச்சு, வெறும் வெளியில் இருக்க அழகை பார்த்து நம்ம வந்து கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ரொம்ப பெரிய அழகாக இருக்கோம், ரொம்ப வெள்ளையாக இருக்கோம், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்கோம், அப்படிலாம் கர்வம் கொள்கிறதெல்லாம் தேவையே இல்லை. உடல் அழகுங்கிறது அழகு கிடையாது, உங்களுடைய உள்ளத்தினுடைய அழகு. நீங்கள் பிறருக்கு எப்படி பயனாளியாக இருக்கிறத விட, எப்படி நீங்கள் பயன்படுறீங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் உதவுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அழகு இருக்குது. ஒரு பையன் என்ன பண்ணுறான், அப்பாட்ட ஓடி வரான், அப்பா 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 அப்பா, யாருப்பா புத்திசாலி, அப்பா புத்திசாலியா மகன் புத்திசாலியா, இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கர்வம், சரி இல்லைடா எப்போவுமே அப்பா தாண்டா புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா யாருப்பா இந்த பல்பை கண்டுபிடிச்சது கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, தாமஸ் ஆல்வா எடிசன். அப்புறம் கேட்குறான், ஏன்ப்பா அவரோட அப்பா ஏன்ப்பா புத்திசாலியாக இருந்தார்னா, அவருடைய அப்பா ஏன்ப்பா அதை கண்டுபிடிக்கல. இந்த அப்பா தலையை வெட்கி தலை குனிஞ்சு தலை குனிஞ்சுக்குவார். அதாவது கால மாற்றம் இது. இன்றைக்கி நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க. ஒரு அது டிஜிட்டல் இந்த பொருள்களை கையாளுவதிலாகட்டும், இல்லை சாதாரண அறிவுகளாகட்டும், எல்லாத்துலேயும் சிறந்தவர்களாக இருக்காங்க. அவங்களும் நம்ம மதித்து
அவங்களையும் நம்ம ஒரு சக தோழர்களாக நம்ம பாவிக்கணும்